مولاي يا سيدي பரிபூரணமன்றோதும் கூணங்கூடி கொண்டேனே நீ ராமாயமே சொக்கியருள் பெருமுன் செத்திறந்து போனாலும் செய்வேன் நீராமாயமே أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي نور قلوب أنبيائه وأوليائه بالأنجم الإرفانية وجعلهم نجوما ليهتدي بها الأخيار والأشرار وجعل في حركاتهم وسكناتهم عبرا لأولي النهى والأبصار والصلاة والسلام على من شاهد الوحدة في الكسرى والكسرة في الوحدة وعانق من أثبت العينية بين الحق والخلق وأدخله ذات النعمة وحارب من أثبت الغيرية بين الحق والخلق وأدخله ذات النقمة سيدنا ومولانا وحبيبنا وذخرنا وفخرنا محمد مصطفى صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه الذين فازوا بحضرته بالفوز الأكبر أما بعد புகழ் அனைத்தும் அகிலத்தாரை சிருஷ்டித்து காக்கின்ற வல்ல நாயனுக்காய் உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சற்குணசீலர் ஷஃபீஅல் முதுநிபீன் சர்தார் துஆல முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அடிமேல் விடுவைத்து நடந்த ஆல அஸ்ஹாபுகள் சுஹதாக்கள் தாபிஈன்கள் தபிஉ தாபிஈன்கள் நல்லவர்கள் வல்லவர்கள். குறிப்பாக நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற காரணக்கடல் ஷாஹுல் ஹமீதுல் பாதிஷா நாயகம் அன்னவர்கள் மீதிலும் எங்களின் இந்த தலத்தின் கதாநாயகர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலியி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டவனாக இப்புனிதமான ஷாஹுல் ஹமீது நாயகம் பாதுஷா கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் திருச்சபையில் அமர்ந்திருக்கின்ற உலமாக்களே, ஜாமியா மாணவ மணிகளே, ஏனைய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே,
அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸுடைய பொருட்டை கொண்டும் ஏனைய அன்பியாக்கள் அவுலியாக்களுடைய பொருட்டை கொண்டும் எங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பானாக, எங்களுடைய உள்ளங்களை சலாமத்தாக்கி வைப்பானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மரியாதைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த தளம் எங்களின் ஜாமியா, இந்த தளம் அவுலியாக்கள் அன்பியாக்களை கொண்டாடக்கூடிய ஒரு தளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டிலும், ஒவ்வொரு மாதங்களிலும், ஒவ்வொரு கிழமைகளிலும், அந்தந்த காலத்தில் நினைவு கூறக்கூடிய வலிமார்கள், நாதாக்களை நாங்கள் கொண்டாடக்கூடியவர்களாக, அவர்களுடைய சரிதைகளை சொல்லக்கூடியவர்களாக, அவர்களின் மகிமையை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் வீற்றிருக்கின்றோம். அதே அடிப்படையில் இன்று ஷாஹுல் ஹமீது பாத்ஷா நாயகம் கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் திருச்சபை இரண்டாவது நாளாக இன்று அமர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அடங்கிய புனிதமான மௌலிது ஷரீபுகளை ஓதிவிட்டு ஏனைய ராதீபுகளையும் ஓதிவிட்டு நாங்கள் வீற்றிருக்கின்றோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவுலியாக்கள் என்று சொல்லப்படும்பொழுது, அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் மகா பெரிய உயர்த்தியை வைத்திருக்கின்றான், மகா பெரும் கீர்த்தியை வைத்திருக்கின்றான். அவர்களுடைய அவுலியாக்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது, பெரும் பெரும் நாதாக்கள் என்று நாங்கள் கொண்டாடக்கூடியவர்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது, இரண்டு விதமான வரலாறுகளை நாங்கள் நோக்க முடிகின்றது. ஒன்று, அவர்களுடைய வெளிப்படையான வாழ்க்கை வரலாறுகள். இன்னும் ஒன்று, அவர்களுடைய உள்ரங்கமான பாத்தினான வரலாறுகள், பாத்தினான வாழ்க்கை வரலாறுகள். நாங்கள் வெளிப்படையான வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் பார்த்து அவர்களுடைய அந்த மகிமையை நாங்கள் நம்பிக்கையுடன் சுப்ஹானல்லாஹ் என்றோ, அல்ஹம்துலில்லாஹ் என்றோ நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். நாங்கள் அவர்களுக்காக வேண்டி விழா எடுக்கின்றோம். வெளிப்படையான வாழ்க்கை வரலாறுகளை மக்கள் மத்தியிலே சொல்லுகின்றோம், விபரித்து காட்டுகின்றோம். ஆனால் உள்ரங்கமான வாழ்க்கை வரலாறுகள் என்று ஒரு விடயம் அவுலியாக்களுக்கு இருக்கின்றது. அந்த விடயங்களை ஒரு சாதாரண ஒரு மனிதனால் எடை போட்டுவிட முடியாது. அவுலியாக்களுடைய சொற்களை கொண்டாவது சரி, அவர்களுடைய செயல்களை கொண்டாவது சரி, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் உள்ரங்கமாக பாத்தினாக நடந்த விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய போனோமே என்றால் அதற்கு முடிவு காண முடியாது. இப்படித்தான் இருக்கும் என்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் பேரில் தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் மக்கள் மத்தியிலே கூறி வைக்கின்றோம். உள்ரங்க வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது சாதாரண ஒரு மனிதனால் அந்த வரலாறு இப்படித்தான் இருக்கும் என்று புத்தியை கொண்டு கட்ட முடியாது.
அவ்வாறு எட்டுவதாக இருந்தால் அவர் ஆன்மீகத்தில் நுழைய வேண்டும். ஆன்மீக துறையிலே அவர் நுழைந்து அந்த ஆன்மீக துறையிலே சென்ற ஒருவருக்குத்தான் அவுலியாக்களுடைய உள்ரங்கமான மகிமைகள் தெரிய முடியும், காண முடியும், விடை காண முடியும். எல்லோருக்கும் விளங்க மாட்டாது. எல்லோரும் பார்க்கின்றார்கள், குருடர்கள் யானையை கண்ட கதை போன்று அவுலியாக்களை பார்ப்பார்கள். குருடர்கள் யானையை கண்ட கதை போன்று சற்குருவை அறையாத பாவை என்று சொல்லுவார்கள். குருடர்கள் யானையை கண்ட கதை என்று ஒன்று இருக்கின்றது. இதே போன்றுதான் வழிமார்களை ஆன்மீக அறிவில்லாதவர்கள் நோக்குவார்கள். கிணத்தடியிலே நின்று கொண்டோ கிணத்தினுடைய ஆழத்தை எவ்வாறு இருக்கும் என்று எந்த ஒரு மனிதனாலும் புத்தியை கொண்டு தீர்மானிக்க முடியாது. கிணத்தின் ஆழத்தை நோக்க வேண்டும், கிணத்தின் ஆழத்தை அறிய வேண்டும். அதற்கு முயற்சி செய்கின்ற பொழுதுதான் அதனுடைய ஆழம் என்னவென்று விளங்க முடியும். அதே போன்றுதான் அவுலியாக்களுடைய உள்ரங்கமான கருத்துக்கள், உள்ரங்கமான பாத்தினான விபரங்களை கொண்டு, வாழ்க்கை வரலாறுகளை கொண்டு, இது குர்ஆனுக்கு முரணானது, இது ஹதீஸுக்கு முரணானது, இப்படி ஒரு கருத்து இல்லை என்று அந்த கருத்தை உடைத்து விடக்கூடிய சாதாரண புத்தி படைத்த இந்த காலகட்டத்தில் அவுலியாக்களுடைய மகிமைகளை விளங்கிக் கொள்வதற்குள் அலவியா கோட்டைக்குள் நுழைய வேண்டும். அலவியா கோட்டைக்குள் நுழைந்தால்தான் அவுலியாக்கள் யார் என்பதனை புரிந்து கொள்ள முடியும். கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் கூறினார்கள், அன மின் கபிலி கபிலி கபில வுஜூதி குந்து குதுபன் மின் நுதுபத்தில் லபவாய் அனே மின் கபில கபில. நான் என்னுடைய தாயினுடைய கற்பத்திற்கு வருவதற்கு முன்பு, அதற்கும் முன்பு குந்து குதுபன் நான் குதுபாக இருந்தேன். எப்பொழுது மின் நுதுபத்தில் லபவா என்னுடைய பாட்டன்மார்களுடைய, என்னுடைய மூதாதைகள் பாட்டன்மார்களுடைய நுதுபாவிலே இருக்கின்ற பொழுது நான் குதுபாக இருந்தேன் என்று குதுபு நாயகம் அவர்கள் கூறி வைத்திருக்கின்றார்கள். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எல்லோருடைய புத்தியும் இதை ஏற்க முடியுமா? உலகத்திற்கே வரவில்லை, தாயினுடைய கற்பத்திற்கே வரவில்லை. தாயினுடைய கற்பத்திற்கு வருவதற்கு முன்பு தன்னுடைய வாப்பாமார்களுடைய, தன்னுடைய தந்தைமார்களுடைய நுதுபாவிலே நான் இருக்கின்ற பொழுது குதுபாக இருந்தார் என்று சொன்னார்கள் என்றால் என்ன சொல்வார்கள்? இப்பொழுது அறிவு, தற்போதைய அறிவு என்ன சொல்லும்? குர்ஆனுக்கு பிழை, ஹதீஸுக்கு பிழை. குர்ஆன் ஹதீஸுக்கு பிழையான வார்த்தையா? இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு சரியான வார்த்தை, நேரான வார்த்தை. புரிந்து கொள்வது கஷ்டம், விளங்கிக் கொள்வது கஷ்டம். காரணம் என்ன? ஆன்மீகத்தில் நுழையவில்லை, ஆன்மீக அறிவு விளங்கவில்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு சரியான வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், குந்து நபியன் வாதமோ பைனல் மாய் வத்தீன், நான் நபியாக இருந்தேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைப்பதற்கு தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையிலே நான் நபியாக இருந்தேன். இது யார் சொன்ன வார்த்தை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை. இதை நம்ப முடிகின்றதா? இது சஹீஹான ஹதீஸ்.
நம்பியே ஆக வேண்டும். ஆதமை படைப்பதற்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைப்பதற்கு தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையிலே நான் நபியாக இருந்தேன் என்று கூறினார்களே. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக இருந்தால், இருக்கின்ற பொழுது குதுப் நாயகம் அவர்கள் தன்னுடைய தந்தையர்களுடைய நுதுபாவிலே நான் குதுபாக இருந்தேன் என்று நம்புவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு சரியான அடிப்படையாக வந்திருக்கின்றது. ஆத்மீகத்தில் அறிவிருக்கவில்லை என்றால், ஆத்மீகத்தை சரியாக விளங்கவில்லை என்றால், குதுப் நாயகம் அவர்கள் சொன்ன சொல்லை ஓரங்கட்டினால், இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஹதீஸை ஓரமாக்க வேண்டும், இது சஹீஹ் இல்லை என்று இந்த ஹதீஸை விட வேண்டும். அது மாத்திரமா, முஸ்லிமிலே வரும் ஒரு ஹதீஸ், மிஸ்காத்துல் மசாபிஹிலே ஒரு ஹதீஸ் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைக்கின்றார்கள், இஹ்தஜ்ஜ ஆதமு மூசா. இது ஒரு நீண்ட சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு இடத்திலே சந்திக்கின்றார்கள். ஒரு இடத்திலே சந்தித்த நேரத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அந்த மூசா, அந்த ஆதம், நீங்கள் ஆதம், அல்லாஹ்வுடைய கையை கொண்டு படைத்த ஆதம் நீங்களா என்று கேட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் தான் என்று சொன்னார்கள். அப்பொழுது கேட்கின்றார்கள், நீங்கள் செய்த ஒரு தவறின் காரணத்தினால் இந்த உலகத்தில் எல்லோரும் தவறு செய்கின்றார்கள், நீங்கள் செய்த ஒரு தவறின் காரணத்தினால் இந்த உலகத்திலே எல்லோருக்கும் தவறு ஏற்படுகின்றது என்று வாப்பாவை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் கேள்வி கேட்கின்றார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும். என்ன பதில் கொடுக்கின்றார்கள்? மாறி கேட்கின்றார்கள், மூசாவே, அந்த மூசா, நீங்களா மூசா? ஆமாம், நான் தான் மூசா. ஆதாக்கல்லாஹு தௌராத், உங்களுக்கு இறைவன் தௌராத்து வேகத்தை தந்தான். ஆமாம், எனக்கும் தான் தௌராத்து வேகத்தை தந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், மூசாவே, தௌராத்து வேதத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள், என்னை படைப்பதற்கு எத்தனை வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் தௌராத்து வேதத்தை எடுத்துக் கொண்டீர்கள் என்று ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, உங்களை படைப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா எனக்கு தௌராத் வேதத்தை தந்து விட்டான். என்ன கருத்து? சஹீஹான ஹதீஸ், எல்லா கிரந்தங்களிலும் கூடுதலாக வரக்கூடிய ஹதீஸ், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்பே தௌராத்து வேதத்தை கையில் வேண்டினார்கள் என்றால், அவுலியாக்கள் நபிமார்களுக்கு இடையில் ஒரு உள்ரங்க வரலாறு ஒன்றிருக்கின்றது. அந்த பாத்தினான வரலாறை சரியாக புரியாத ஒருத்தன் அவுலியாக்களின் பேச்சை ஓரங்கட்டு விடுவான். ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் மாற்றமாக இருக்கின்றது என்று தள்ளிவிடுவான். அப்படியான ஒரு காலகட்டத்திலே இருந்திருந்து கொண்டிருக்கின்றோம். அவுலியாக்களை பற்றி விளங்க வேண்டும் என்றால் ஆன்மீக துறையிலே இருக்க வேண்டும். ஆன்மீக துறையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சிக்க வேண்டும். ஆன்மீக துறையில் ஒரே படித்தரத்திலே இருந்து கொண்டோ
அவுளியாக்களை விளங்குவோம், அவுளியாக்களை விளங்குவோம் என்றால் அவுளியாக்களை விளங்க முடியாது. இன்று தொழுகின்றோம், நோன்பு பிடிக்கின்றோம், உம்ரா உம்ரா என்று எத்தனையோ உம்ராக்கள் ஹஜ்ஜுகளை செய்கின்றோம், இன்னும் எத்தனையோ அமல்களை செய்கின்றோம். உள்ளத்தை பார்க்கவில்லை, அமல் செய்யப்படுகின்றது. ஒருவர் கடை வைத்திருக்கின்றார், வியாபாரம் பண்ணுகின்றார், 1 கோடி ரூபா பணத்தை முதலிட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 3 வருடங்கள் ஆகியது, 4 வருடங்கள் ஆகியது, கணக்கு பார்க்கின்றார், 1 கோடி ரூபா தான் இருக்கின்றது. கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அதே கணக்கிலே தொடர்ந்து 3 வருடங்கள் 4 வருடங்கள் கணக்கு பார்க்கின்றார், அதே முதல் தான் இருக்கின்றது. என்ன செய்வோம் நாங்கள்? கடையை தொடர்ந்து செய்வோமா? இல்லை, வியாபாரம் இல்லை, முதல் மாத்திரம் இருக்கின்றது, எங்களுக்கு லாபம் இல்லை, உடனடியாக கடையை மூடிவிட்டு இன்னும் ஒரு தொழிலை ஆரம்பிப்போம். இதுதான் மனிதனின் வாழ்க்கை. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் ஆன்மீக துறையில் நாங்கள் முன்னேற வேண்டும். எந்த நாளும் தொழுகின்றோம், உள்ளம் அப்படித்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கின்றோம், உள்ளம் அப்படியே இருக்கின்றது, முன்னேற்றமே கிடைக்கவில்லை. நப்சு அம்மாராவன்றா, அம்மாராவிலே தான் இருக்கின்றது. ஒரு படி ஒரு வினாடி சரி நகரவில்லை என்றால் மனிதன் செய்கின்ற அமலில் பிரயோசனம் இல்லை. காரணம் என்ன? ஆத்மீகம் கலக்கப்படவில்லை, ஆத்மீகத்தில் நுழையவில்லை, ஷேக சொன்னபடி நடக்கவில்லை, ஷேகனுடைய யதார்த்தத்தை புரியவில்லை, அவுளியாக்களின் மகிமை தெரியவில்லை. எனவேதான் அவுளியாக்களுடைய ஆத்மீகத்துடைய அந்த துறையிலே போகக்கூடிய ஒருவனுக்கு ஆத்மீகத்திலே நுழைவதற்காக ஒரு ஷேகை இவன் கட்டாயம் கடைபிடிக்கவன் இருக்கின்றான். ஒரு ஷேகுடைய கரத்தை பிடிப்பதன் மூலமாக அவுளியாக்களை விளங்க முடியுமே தவிர, ஒரு ஒளியுல்லாவின் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு ஒளியுல்லாவுடைய ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு, இந்த சொல்லை நாங்கள் வைத்துக் கொண்டு இது பிழை என்று குர்ஆனை ஆராய்ந்தோ ஹதீதை ஆராய்ந்தோ யாராலும் பத்துவா கொடுக்க முடியாது. அவுளியாக்களுடைய உள்ரங்கத்தை நோக்க வேண்டும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சூஃபியாக்களுக்கெல்லாம் தலைவர் இமாமுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். சையதுனா ஷிபிலி இமாம் அவர்கள் இருவர்களும் நெருங்கிய நண்பர்கள், அவுளியாக்களில் சூஃபியாக்களில் மகா மேதைகள். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு ஷிபிலி இமாம் அவர்கள் வருகின்றார்கள். ஷிபிலி இமாம் அவர்கள் வருகின்ற பொழுது ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி கேட்கின்றார்கள், ஷிபிலி வருகின்றார், நான் உள்ளே செல்லட்டுமா என்று கேட்கின்றார்கள். ஷிபிலி இமாம் அவர்கள் வந்த நேரத்தில் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனைவி ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே கேட்கின்றார்கள், ஷிபிலி வருகின்றார்கள், நான் உள்ளே போகட்டுமா? கணவனிடம் இருந்து ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணவர்களிடம் இருந்து ஒரு பதில் வந்தது. ஷிபிலி வரவில்லை, நீங்கள் இருங்கள் என்று பதில் வந்தது. உண்மையிலேயே ஷிபிலி இமாம் அவர்கள் வந்தார்கள், ஆனால் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஷிபிலி வரவில்லை, நீங்கள் இருங்கள் என்றார்கள். மனைவி அப்படியே இருந்தார்கள். சற்று நேரத்தின் பின்பு ஷிபிலி இமாம் அவர்கள் வந்து உட்கார்ந்து சற்று நேரத்தின் பின்பு சொன்னார்கள், மனைவியை பார்த்து, மனைவியே இப்பொழுது ஷிபிலி வந்துவிட்டார், நீங்கள் உள்ளே போங்கள் என்று சொன்னார்கள். ஏற்கனவே வந்தது அவர்கள்தான், ஆனால் சொல்கின்றார்கள்
சிபிலி வரவில்லை, நீங்கள் போக வேண்டாம் என்றார்கள். சற்று நேரத்தின் பின்பு சிபிலி வந்து விட்டார், நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்றார்கள். எப்படியான நிலைமை! இதை சாதாரணமாக தற்பொழுது உள்ள உலமாக்கள் பார்த்தால், தற்பொழுது உள்ள அறிஞர்கள் இந்த சரித்திரத்தை பார்த்தால், ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய நிலையை பற்றி சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு வேறொரு பெயர் சொல்லுவார்கள். அவர்கள் வேறொரு நிலையில் போதையில் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். என்ன விடயம்? ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளத்திலே எப்படி இருந்தார்கள் என்கின்ற அந்த நிலையை சிபிலி இமாம் அவர்களுக்கும் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருவருக்கும் தான் தெரியும். உள்ளத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை, உள்ளத்திலே இருக்கின்றது எது என்பதனை பார்க்கக்கூடிய ஒரு நிலை, உள்ளத்திலே தன்னுடைய முரீதினுடைய உள்ளத்திலே எது வேலை செய்கின்றது என்பதனை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இது அவுலியாக்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். அந்த நிலைகளை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் ஆத்மீக வழியிலே மிகவும் கடுமையாக செல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்நாளை ஆத்மீக துறையிலே ஒப்படைக்க வேண்டும். எனவேதான் அவுலியாக்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களையும் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு சொற்களையும் பார்க்கின்ற பொழுது, எத்தனையோ பலவிதமான தத்துவங்களை தருகின்றது. ஏற்கனவே ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்தவர்கள் யார்? சிபிலி இமாம் தான் வந்தார்கள். ஆனால் சிபிலி இமாமாக பார்க்கவில்லை, அங்கே பார்க்கப்பட்ட பொருள் வேறு. ஹக்கை பார்த்தார்கள், ஹல்கை அழித்து அங்கே பார்க்கப்பட்ட பொருள் வேறாக இருந்த காரணத்தினால் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிபிலி வரவில்லை என்று கூறினார்கள். இரண்டாவது தடவை சிருஷ்டியுடைய நிலைக்கு வருகின்றார்கள். சிருஷ்டியுடைய நிலையிலே வந்து ஷரியத்துடைய நிலைக்கு வந்து சிபிலி வந்து விட்டார், நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இது யாருடைய நிலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு காட்டி தந்த நிலை. எங்களுடைய நான்கு சஹாபாக்களும் நான்கு ஹலீபாக்களும் எங்களுக்கு காட்டி தந்த நிலை. மாரைது ஷைஅன் இல்லா வரைதுல்லாஹ கபலஹு, மாரைது ஷைஅன் இல்லா வரைதுல்லாஹ பஅதஹு, மாரைது ஷைஅன் இல்லா வரைதுல்லாஹ ஃபீ, மாரைது ஷைஅன் இல்லா வரைதுல்லாஹ மஅஹு. நான்கு ஹலீபாக்களும் நான்கு விதமாக சொல்லி இருக்கின்றார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், மாரைது ஷைஅன் இல்லா வரைதுல்லாஹ கபலஹு, நான் எந்த ஒரு வஸ்துவையும் பார்க்கவில்லை, அந்த வஸ்துவுக்கு முன்னால் இறைவனை பார்த்தே ஒழிய, ஹக்கை மெய்ப்பொருளை பார்த்தே ஒழிய எந்த ஒரு வஸ்துவையும் நான் பார்க்கவில்லை. செய்யுதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், மாரைது ஷைஅன் இல்லா வரைதுல்லாஹ பஅதஹு, எந்த ஒரு வஸ்துவையும் நான் பார்க்கவில்லை, அந்த வஸ்துவுக்கு பின்னால் ஹக்கை பார்த்தே ஒழிய இறைவனை பார்த்தே ஒழிய. ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய இரகசியத்தை பார்ப்பதற்கு, மெய்ப்பொருளை பார்ப்பதற்கு ஒவ்வொரு விதமான படித்தரத்தை கொடுத்திருக்கின்றான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கின்ற பொழுதே ஹக்காக பார்ப்பார்கள். பார்க்கின்ற பொழுதே ஹக்காக பார்த்துவிட்டு இரண்டாவது தடவை அந்த ஹக்குடைய ஹல்குடைய அந்த சிருஷ்டிக்குரிய சட்டத்தை கொடுத்து பார்ப்பார்கள். அதனால்தான் மாரைது ஷைஅன் இல்லா வரைதுல்லாஹ கபலஹு என்று கூறினார்கள்.
இரண்டாவது கலீபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணவர்கள், மா ரஐது ஷய்யன் இல்லா வரஐதுல்லாஹ பஅதஹு, என்ன ஒரு பொருளை பார்ப்பதாக இருந்தாலும் முதலில் அதை சிருஷ்டியுடைய ஹுக்குமை கொடுத்து, இரண்டாவதாக ஹக்குடைய ஹுக்குமிலே ஹக்காக பார்த்திருக்கின்றார்கள். மூன்றாவது இமாம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மா ரஐது ஷய்யன் இல்லா வரஐதுல்லாஹ ஃபீஹி, என்ன பொருளை பார்த்தாலும் சரி அந்த பொருளாக அந்த பொருளை நான் அக்காகவே பார்க்கின்றேன் என்று கூறி வைத்திருக்கின்றார்கள். மூன்றாவது நான்காவது இமாமுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மா ரஐது ஷய்யன் இல்லா வரஐதுல்லாஹ மஅஹு, இந்த ஒரு வஸ்துவையும் நான் பார்த்தாலும் அந்த பொருளுடன் ஹக்கை பார்க்கின்றேன். இது யாரு சொல்லி தந்த விடயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு கலிமாவை எதன் மூலம் கொண்டு வந்தார்களோ அந்த அடிப்படையை சஹாபாக்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள். அதனால் தான் இந்த நான்கு ஹலீபாக்களும் நான்கு விதமாக கூறி வைத்திருக்கின்றார்கள். நான்கு விதத்திலும் காணப்படுகின்ற பொருள் ஒரு பொருளைத்தான். இதற்காக வேண்டித்தான் அவுலியாக்களுடைய ஆத்மீக துறையில் பார்க்கின்ற பொழுது, உள்ரங்கமான வரலாறை பார்க்கின்ற பொழுது, அங்கே உள்ளே நுழைகின்ற பொழுதுதான் மெய்ப்பொருள் என்னவென்று காண முடியும். வெளியிலே நிற்கின்ற பொழுது அவுளியாக்களுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது, அவுளியாக்களுடைய கோலங்கள் பேச்சுக்கள் வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது, இவைகள் எல்லாம் பிழையாக தென்படுகின்றது, சரியாக தென்படவில்லை. சையதுனா அபி யசீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், இறைவா நான் உன்னை அறிந்தவை போன்று, நான் உன்னை அறிந்ததை போன்று இந்த உலகத்தில் உன்னை வேறு யாராவது அறிந்திருந்தால், இது அல்லாஹு தஆலாவுக்கும் அவுலியாக்களுக்கும் உள்ள நெருக்கத்தை சொல்லிப்பட காட்டுகின்றது, நெருக்கத்தை சொல்லி காட்டப்படுகின்றது. அபி யஸூதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவா நான் உன்னை அறிந்ததை போன்று இந்த உலகில் யாராவது உன்னை அறிந்திருந்தால் உன்னை யாருமே வணங்க மாட்டார், உன்னை நான் அறிந்திருப்பது போன்று வேறு யாராவது உன்னை அறிந்திருந்தால் உன்னை யாருமே வணங்க மாட்டான் என்று ஒரு நிலையில் ஒரு ஹாலிலே கூறினார்கள். அல்லாஹு தஆலா இடத்திலே இருந்து அடியார் அபு யசீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு பதில் வருகின்றது. என்ன பதில்? அபு யசீதே, நான் உன்னை அறிந்திருப்பது போன்று உன்னுடைய இந்த உலகத்தில் இருப்பவர்கள் உன்னை அறிந்திருந்தால் இந்த உலகத்தில் உன்னை வாழவே விடமாட்டார்கள் என்று கூறினான் இறைவன். இது எப்படியான நெருக்கம்? அல்லாஹ்வை இவர்கள் அறிந்திருந்த நெருக்கம் என்ன? அல்லாஹு தஆலா இவர்களை அறிந்திருந்த நெருக்கம் என்ன? குருபியத்து, சரியான குருபியத்து என்று சொல்லுவார்கள். இறைவனுக்கும் அவர்களுக்கும், அவுலியாக்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கம். இதனால் தான் அபு யசீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உல்து பஹரன் வகபல் அன்பியாஉ பிசாஹிலிஹி, நான் கடலிலே குளி ஓடினேன், நபிமார்களை பார்த்தேன், கரையிலே நின்றார்கள் என்று கூறினார்கள். இந்த சொல்லை வைத்து நிறைய பேர்கள் சர்ச்சை செய்து விடுவார்கள். அவுலியாக்களை நபிமார்களை விட உயர்வாக காட்டி மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்றி விடுவார்கள் என்பதற்காக சில ஆரிபீன்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, நான் கடலுக்குள் குளியோடினேன்,
நபிமார்கள் எல்லாம் கரையில் நிற்கின்றார்கள் என்று கூறியது அபு யசீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குளியோடி சென்றார்கள். மறுகரையில் ஏற்கனவே நபிமார்கள் சென்று விட்டார்கள் என்பதாக மக்களை சமாதானப்படுத்துவதற்காக கூறி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவுலியாக்களுடைய விடயத்தில் ஆன்மீக துறையில் எந்த ஒரு மனிதர் உள்நீச்சல் அடிக்கின்ற பொழுதுதான் அவுலியாக்களுடைய நிலை அது. நுபுவத்து என்றால் என்ன, விலாயத்து என்றால் என்னவென்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஒவ்வொரு மனிதனும் இந்த தரீக்காவுடைய இந்த ஆன்மீக துறையிலே செல்வதற்கு முதலில் ஷேகை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஷேகுடைய நோட்டங்கள் எல்லாம் எங்களிலே இருக்கின்றது, எங்களிலே பார்வை இருக்கின்றது என்கின்ற அந்த விபரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவிடின் கையை பிடிப்பதில் மாத்திரம் வேலை அல்ல. ஒரு ஷேகுடைய கையை பிடிப்பதில் மாத்திரம் வேலை அல்ல, அந்த ஷேக் எங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள், எங்களை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த உள்ரங்கமான அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தில் இருக்க வேண்டும். ஷேக் என்ன செய்வார்? ஒரு ஷேகுடைய கையை பிடிப்பதன் காரணம் என்ன? சகல விஷயத்தை விட்டும் அவர் பாதுகாப்பார். அந்த ஷேக் மானக்கேடான விடயங்கள் இன்னும் எத்தனையோ விடயங்களை விட்டும் அந்த ஷேகுடைய பார்வை எங்களிலே பட்டுக்கொண்டு ஆத்மீக துறையிலே எங்களை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். அப்பொழுதுதான் அவுலியாக்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். செய்யுதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணனுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்கள் ஜலீஹா அவர்களை இவர்களை அழைத்த நேரத்தில் பின்பு இவர்களும் ஜலீஹா அவர்களை அழைத்த நேரத்தில் இருவருக்கும் இடையிலே ஒரு தப்பான ஒரு நிலை ஏற்படுவதற்கு சற்று முன் அவர்களுக்கு ஒரு அட்டாட்சி காட்டப்பட்டது என்று குர்ஆன் கூறி காட்டுகின்றது. லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய அட்டாட்சியை அவர் காணவில்லை என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தப்பான செயலிலே ஈடுபட்டிருப்பார் என்று சூரா யூசுப்பிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். தப்சீர்களிலே எழுதி காட்டுகின்றார்கள் தப்சீருடைய உலமாக்கள். செய்யுதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த செய்கையிலே ஈடுபடுவதற்காக முயன்ற நேரத்தில் அங்கே ஒரு அட்டாட்சியை கண்டார்களாம். அது என்ன அட்டாட்சி? தன்னுடைய தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முகத்தை அங்கே கண்டார்களாம். தந்தையுடைய முகம் அங்கே தெரிந்ததும் உடனடியாக அந்த செய்கையை விட்டும் விலகி கொண்டார்களாம் என்று குர்ஆன் கூறி காட்டுகின்றது. எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீக துறையிலே நாங்கள் செய்கின்ற பொழுது ஆன்மீகத்தை விளங்க வேண்டும் என்றால் தைரியமாக இருக்க வேண்டும், ஆன்மீக துறையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த ஆன்மீகத்திலே தன்னுடைய ஷேக் எதை சொல்லுகின்றாரோ அந்த அடிப்படையிலே நாங்கள் செல்ல வேண்டும். அவுலியாக்களை பற்றி, தன்னுடைய ஷேகை பற்றி சரியான முறையிலே புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ பேர்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது கை சேதப்பட்ட வரலாறுகள் நிறைய வரலாறுகள் இருக்கின்றது. நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது நபிமார்களில் செய்யுதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்து வேதத்தை முழுமையாக மனனம் செய்தவர்கள். செய்யுதுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக மனனம் செய்தவர்கள். காரூன் என்று ஒருவர் இருந்தார், ஒரு செல்வந்தர். இந்த மூன்று பேர்கள் மாத்திரம்தான் தௌராத்து வேதத்தை முழுமையாக மனனம் செய்தவர்கள். இதில் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபியுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
காரூன் என்பவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணனுடைய சிஷியராகத்தான் இருந்தார், முரீதாகத்தான் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்களுக்கு வருகின்ற வகையை இவர் பாடமாக்கி எடுத்திருந்தார், பாடமாக்கி இருந்தார். தௌராத்து வேதத்தை முழுமையாக 1000 அத்தியாயங்கள் கொண்ட அந்த தௌராத்து வேதத்தை மனனம் விடுவது என்றால் மகா பெரிய விடயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய ஷேகை எப்படி இருப்பார் என்கின்ற விடயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய ஷேக் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்களை தப்பான ஒரு விடயத்தில் இவர் நுழைப்பதற்கு முயற்சி செய்தார். பின்பு பூமி வடித்து அவர் பூமிக்கு கீழால் போய்கொண்டே இருப்பதாக ஹதீஸ்களிலே கூறப்படுகின்றது. காரணம் என்ன? தன்னுடைய ஷேகை புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய தனக்கு நேர்வழி காட்டிய அந்த நபியை புரிந்து கொள்ளவில்லை. தௌராத்து வேதத்தை முழுமையாக மனப்பாடம் செய்தால் என்ன பிரயோசனம் கிடைக்கவில்லை. பூமிக்கு கீழால் போய்கொண்டே இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பனு நஜ்ஜார் கோத்திரத்தில் இருந்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவினார். நன்கு படித்தவராக இருந்தார். நன்கு எழுதுவதற்கு வாசிப்பதற்கு தகுதி உடையவராக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவருடைய பதவியை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்த பதவிகளில் மிக பெரிய பதவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகின்ற வஹியை எழுதுதல், அதுதான் பெரிய பதவி. இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெரிய பதவியை இவர்களுக்கு கொடுத்தார்கள். இவர் சூரத்துல் ஆலை இம்ரானை முழுமையாக வஹி எழுதினார், சூரத்துல் பக்ராவை வஹி எழுதினார். இந்த சூரா ஆலை இம்ரான், சூரத்துல் பக்ரா இரண்டையும் முழுமையாக மனனம் செய்தார். மனனம் செய்தது மாத்திரம்தான், என்ன நடந்தது? தன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வழிகாட்டியாக இருந்தவர்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. இவர் வெளியில் வந்து சொல்லுவார், முஹம்மது கொண்டும் தெரியாது, நான் தான் எல்லாம் செய்து கொடுக்கின்றேன். அவருக்கு பெரிதாக எழுத வாசிக்க தெரியாது. சூரத்துல் ஆலை இம்ரான், சூரத்துல் பக்ராவை எல்லாம் நான் தான் எழுதுகின்றேன், என்னை விட பெருசா படிச்சவர் இல்ல முஹம்மது என்று சொன்ன மாத்திரம்தான், வேற எதுவும் இல்ல. ஈமான் போய்விட்டது, ஈமான் முழுமையாக சென்று விட்டது. மீண்டும் அவர் காபிராகி விட்டார். யஹூதி நசாராக்கள் இவர்களை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். இவர் என்ன செய்கின்றார்? இறுதியாக இவர் மரணித்தும் விடுகின்றார். சூரத்துல் ஆலை இம்ரானை முழுமையாக மரணம் செய்தவர், சூரத்துல் பக்ராவை மரணம் செய்தவர். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குத்தாபுல் வஹியுடைய பதவியில் வகுத்தவர் ஈமான் இழந்து மரணித்து விட்டார். சஹாபாக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்ன அடியார் இறந்து விட்டார், மரணித்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தக்பலுல் அர்த், அவனை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்று கூறினார்கள். என்ன, அவர் காவிராக இருந்திருந்தாலும் பரவாயில்லை, காவிராக வந்து தன்னுடைய சேகரத்திலே வழிகாட்டு இடத்திலே இருந்து ஏமாற்றி சென்றவர் இவரை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்று கூறினார்கள். காவிரியர்கள் இவரை அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்து புதைத்து மறுநாள் பார்க்கின்றார்கள், மண்ணுக்குள் இருந்தவர் வெளியிலே கிடப்பார், உள்ளே இருக்க மாட்டார், வெளியிலே இழுத்து போடப்படும் அவருடைய மையத்தை. காவிரியர்கள் எல்லோரும் முடிவெடுத்தார்கள், இது முஹம்மதுடைய ஆக்களுடைய வேலைதான், இவருடைய பொறாமையின் காரணத்தினால்
மயத்தை வெளியில் போட்டிருக்கின்றார்கள். இரண்டாவது தடவை கொஞ்சம் ஆழமாக தோண்டி உள்ளே புதைக்கின்றார்கள் காபிரின்கள். இரண்டாவது தடவை புதைத்து மறுநாள் காலை பார்க்கின்றார்கள், மயத்து வெளியிலே கிடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அவரை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னார்கள். அதுதான் இவர்கள் நினைத்தார்கள், முஹம்மதுடைய சஹாபாக்கள் வந்துதான் இரவு மையத்தை தோன்றி வழியிலே எடுத்திருக்கின்றார்கள். மூன்றாவது தடவை மிகவும் ஆழமாக தோண்டி அந்த மையத்தை உள்ளே வைத்து பல பாறைகளையும் வைத்து மூடிவிட்டு ஒளித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றதுன்னு பார்ப்போம். முஹம்மதுடைய ஆக்கள் வந்து இப்ப தோன்றாங்களா மையத்தேன்னு பார்ப்போம். வருகின்றார்கள், ஒளித்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது, மயத்து வெளியிலே வந்து விட்டது. காரணம் என்ன? அவரை தன்னுடைய குருவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துரோகம் செய்த காரணம், தன்னுடைய நபியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத காரணம், முழுமையாக விளங்கிக் கொள்ளாத காரணம் அவர்கள் வெளியிலே கிடக்கப்பட்டார்கள். பூமி அவரை ஏற்கவில்லை. காரணம், ஆத்மீக துறை உள்ரங்கத்தை விளங்கி தன்னுடைய ஷேகை ஏற்க வேண்டும். ஒரு ஒளியுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது வெளிரங்கத்தை மாத்திரம் பார்ப்பது கூடாது, உள்ரங்கத்திலே அவர்களுடைய நிலையில் விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு சபையில் ஒரு ஷேக் இருந்தாராம். ஒரு ஷேக் ஒரு சபையில் இருக்கின்ற பொழுது ஒரு முரீது வந்திருக்கின்றார். முரீது வந்ததும் முரீதை இந்த ஷேக் கொஞ்சம் முறைத்தவராக பார்த்தாராம், கொஞ்சம் கடுமையாக பார்த்தாராம். முரீது என்ன செய்தார்? ஷேகை எப்படி பார்த்தாரோ அப்படியே இவரும் முறைத்து பார்த்தாராம். சபையிலே இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன நடக்கின்றது? ஷேக் முறைத்தார், அவரும் முறைக்கின்றார். இவரு முறைத்ததும் அவரும் முறைக்கின்றார். இரண்டாவது தடவை ஷேக் சிரித்தாராம். இரண்டாவது தடவை இந்த முரீதும் சிரித்துக் கொண்டு சபையிலே வந்து உட்கார்ந்திருந்து நிற்கின்றார்கள். முடிந்ததன் பின்பு முரீதிடத்திலும் ஷேகிடத்திலும் விசாரிக்கின்றார்கள், நீங்கள் முறைத்தீர்கள், அவர் உங்களை பார்த்து முறைத்தார். நீங்கள் சிரித்தீர்கள், அவர் உங்களை பார்த்து சிரித்தார். என்ன விடயம்? இல்லை, அந்த முரீது சொல்லுகின்றார், நான் ஒரு இடத்திலே சென்றேன், ஒரு பெண்ணை முத்தமிடக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. முத்தமிட்டவனாக தன்னுடைய ஷேகுடைய சபைக்கு வந்தேன். வந்து பார்க்கின்றேன், ஷேக் என்ன முறைக்கின்றார்? என்ன முறைக்கின்றார்? ஒரு பெண்ணை முத்தமிட்டு என்னுடைய சபைக்கு வருகின்றேயே என்று முறைத்தார். நான் ஏன் அவரை முறைத்தேன் தெரியுமா? நீங்கள் தான் என்னை பாதுகாக்கக்கூடியவர் அல்லவா? நீங்கள் என்னை பாதுகாத்திருக்க வேண்டும். அப்படியான ஒரு காரியம் நடக்காமல் நீங்கள் என்னை பாதுகாத்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் முறைத்தேன். இரண்டாவது தடவை அவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து என்னை அழைத்தார். நான் மஜ்லிஸிலே வந்து உட்கார்ந்தேன் என்று கூறினார்களாம். இது ஒரு ஷேகுக்கும் முரீதுக்கும் உள்ள அந்த தொடர்புகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் அவுலியாக்களை நாங்கள் உணர முடியும், அவுலியாக்களை விளங்க முடியும். உள்ளத்தை பார்க்கும் பக்குவம் வலிமார்களுக்கு உரியது என்பதனை ஹதீது மூலமாக எத்தனையோ விடயங்கள் நிரூபிக்கின்றது. சையதுனா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல் முஃமினு யன்ஸுரு பினூரில்லாஹ். சையதுனா அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். ஒரு சுபஹுடைய நேரத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு கனவு காணுகின்றார்கள் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்ன கனவு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து மதீனா பள்ளி வாயிலுக்குள் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெண்மணி வந்து
ஈச்சம் பழங்களில் சிலதை கொண்டு வந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்பளிப்பு செய்கின்றார்கள். இந்த அன்பளிப்பு செய்யப்பட்ட ஈத்தம் பழத்தை பார்த்து செய்யுதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரு ஆசை வருகின்றது. இது கனவிலே நடக்கின்றது. உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈச்சம் பழத்தை எடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய வாயை திறவுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஈத்தம் பழத்தை வாய்க்குள் வைத்தார்கள். ஈத்தம் பழத்தை சுவைக்கின்றார்கள். இனிமையாக இருந்தது. இன்னும் ஒன்று கிடைக்காதா என்று ஆசைப்பட்டார்கள் கனவிலே. இன்னும் ஒன்றை ஊட்டிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதையும் நுழைத்தவர்கள் இனிமையாக இருந்தது. இன்னும் ஒன்று கிடைக்காதா என்று ஆசைப்பட்டார்கள். மூன்றாவது முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈத்தம் பழத்தை ஊட்டிவிட்டார்கள். சுவைத்து முடிந்ததன் பின்பு கனவு கண்டார்கள், முழித்து விட்டார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். முழித்ததும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவு கண்டு விட்டேன் என்ற சந்தோஷத்தை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய காலம் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று மதீனாவுக்கு ஓடுகின்றார்கள். அங்கே மதீனா பள்ளிக்குள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுத்தி கொண்டிருந்தார்கள், வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படியோ பார்க்கின்றார்கள், கனவிலே நடந்தது போன்று அங்கே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நடக்கின்றது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை, அதற்கு பதிலாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இது உண்மையிலே நடக்கின்றது. ஒரு பெண்மணி வருகின்றால், வந்து ஈத்தம் பழம் கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கனவிலே எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஊட்டி விட்டார்களோ அதே போன்று ஊட்டி விட்டார்கள். ஒன்றை ஊட்டினார்கள், சுவைத்தார்கள். இரண்டை ஊட்டினார்கள், சுவைத்தார்கள். மூன்றாவது பழத்தையும் ஊட்டினார்கள், சுவைத்தார்கள். மூன்றுக்கு மேல் கொடுக்கவில்லை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், உமர் அலி அவர்களே, ஹலீஃபா அவர்களே, இன்னும் ஒன்றை தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், லவ் ஜாத நபியு லஸிதினாக, உங்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றை விட அதிகமாக உங்களுக்கு ஊட்டியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு மூன்றை விட அதிகமாக தந்திருப்போம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு வியப்பு ஏற்படுகின்றது. நாம் கண்டது கனவு, இங்கே கனவில் கண்டது அத்துணையும் எங்களுடைய ஹலீஃபா அவர்கள் செய்து காட்டுகின்றார்களே. கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூன்று ஈத்தம் பழங்கள் தான் தந்தார்கள் என்பதனை இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று ஹலீஃபா அவர்களே எதை கொண்டு புரிந்தீர்கள்? அப்பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இன்னல் முஃமின லயன்ஸுரு பினூரில்லா, அல்லாஹு தஆலாவுடைய ஒரு மோமின் அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்ப்பான். நாங்க நினைப்போம் எங்களுடைய ஷேர் அவுளியாக்கள் சும்மா பார்க்கின்றார்கள் நினைப்போம், சும்மா பார்க்கவில்லை, ஒளியை கொண்டு பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஒளி அத்துணையும் உள்ளத்திலே உள்ளவை நடக்க போவதை அத்துணையும் உணரக்கூடியதாக இருக்கும். எனவேதான் அவுளியாக்களை பின்பற்றக்கூடிய நாங்கள் அவுளியாக்களுடைய மகிமையை பற்றி விளங்க வேண்டும். தங்களுடைய ஷேகின் மூலமாக அவுளியாக்களுடைய வெளிரங்கம் உள்ரங்கம் என்ற அனைத்து விடயங்களிலும் நாங்கள் முயற்சித்து அவுளியாக்களுடைய ஜும்ராக்களிலே அவர்களுடைய சபைகளிலே நாங்கள் சேரக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை மாற்றி அருள்வாராக.
آمين آمين يا رب العالمين. والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.